ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வேத ஆராய்ச்சியாளர்களும் கிறிஸ்தவ வரலாற்று அறிஞர்களும் நன்கு ஆராய்ந்து அறிவித்ததை நான் எடுத்து உங்களுக்கு சுருக்கமாக சொல்றேன். ரோமன் கத்தோலிக்கம் உருவான வரலாறு ரொம்ப பெருசு அப்படின்னாலும் இந்த வீடியோல முக்கியமான சில நிகழ்வுகளை மட்டும் பார்க்கலாம். ரோமன் கத்தோலிக்கத்தை சேர்ந்தவங்க இந்த வீடியோவை முழுமையாய் பார்க்கும்படி தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன். உலகத்தின் முதல் திருச்சபை திருத்துதர் பணிகள் 2வது அதிகாரத்துல தான் உருவாகுது. இது முறையா பைபிள் வாசிக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். பெந்தகோஸ்த் அப்படிங்கற நாள்ல 120 பேர் ஒரே இடத்துல கூடி இருந்து ஜெபம் பண்ணதையும், கூடி இருந்த அனைவரும் முதல்முதலாக தூய ஆவியினால நிரப்பப்பட்டதையும், அந்நிய பாஷைகளை பேசினதையும், இந்த நிகழ்வை தொடர்ந்து பேதுரு எழுந்து நின்று உரத்த குரல்ல இறைவார்த்தைகளை அறிவித்ததையும், அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு பெற்றவர்கள் ஏறக்குறைய 3000 பேர்கள் என்பதையும், இவ்வாறு அதிசயமாக முதல் திருச்சபை உருவானதையும் திருத்துதர் பணிகள் 2வது அதிகாரத்துல தெளிவா வாசிக்கிறோம். எருசலேம்ல எவ்வளவு வேகமா சபை வளர்ந்ததோ அவ்வளவு வேகமா பிரச்சனைகளும் உபத்திரவங்களும் சபைக்கு வந்தது. ஆமாங்க, ஸ்தேவான் திருத்துதர் பணிகள் 7வது அதிகாரத்துல கல்லெறிந்து கொல்லப்படுறாரு. அதை தொடர்ந்து யாக்கோபு கொல்லப்படுகிறார். இன்னும் சரித்திரத்தை தொடர்ந்து பாத்தீங்கன்னா பேதுரு சிலுவையில் தலைக்கீழாக அடித்து கொல்லப்படுகிறார். தோமையார் சென்னையில் ஈட்டியால் குத்தப்பட்டு கொல்லப்படுகிறார். பவுல் நீரோ மன்னனால் தலை வெட்டி கொல்லப்படுகிறார். இந்த மாதிரி இயேசுவின் சீஷர்கள் திருச்சபைக்காக இரத்த சாட்சிகளா மறிக்க ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம கிபி 1வது நூற்றாண்டிலேயே கிறிஸ்தவர்கள் மிகவும் வன்மையாக கொலை செய்யப்பட்டார்கள். பவுலோட தலையை வெட்டிய நீரோ மன்னன் கிறிஸ்தவர்களுக்கு செய்த கொடுமைகளுக்கு அளவே கிடையாது. அவர் கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்தது மரண தண்டனைன்னு சொல்றதை விட நரக தண்டனைனே சொல்லலாம். ஆமாங்க, ரோம சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட கைதிகளை சிங்கங்களோடையும் கரடிகளோடையும் போராட விடுவாங்க. சிங்கங்களும் கரடிகளும் ரத்தம் தெரிக்க அந்த கைதிகளை வேட்டையாடுறத ஆயிரக்கணக்கான பேர் சுத்தி உட்கார்ந்து அதை பார்த்து ரசிப்பாங்க. இரவு நேரங்கள்ல கிறிஸ்தவங்களை உயிரோட கம்பத்துல கட்டி அவங்களை எரிச்சு அதுல வர்ற வெளிச்சத்துல இது போன்ற நிகழ்வுகளை நடத்துவாங்க. கிபி 70ஆம் ஆண்டில் ரோமர்களால் தரைமட்டமாக்கப்பட்டது. அங்கு வாழ்ந்த அனைவரும் யூதர்கள் உட்பட துரத்திவிடப்பட்டார்கள். எருசலேம் திருச்சபையில் உருவாகி இருந்த கிறிஸ்தவர்களும் சிதறடிக்கப்பட்டார்கள். கிறிஸ்தவங்க எங்கெல்லாம் சிதறி போனாங்களோ அங்கெல்லாம் அவங்க கொடுமை செய்யப்பட்டாங்க. ரோமர்களால கிறிஸ்தவம் தடை செய்யப்பட்டிருந்ததுனால கிறிஸ்தவர்கள் ரகசியமாக ஆண்டவரை ஆராதித்து வந்தார்கள். ஒரே இடத்துல கூடாம இடத்தை மாத்தி மாத்தி கூடி ஜெபித்தார்கள். யாரோட வீட்டு கதவுல மீன் அடையாளம் வரையப்பட்டிருக்கோ அந்த வீட்டுலதான் அடுத்த கூடுகை நடக்கும். மீன் தான் கிறிஸ்தவர்களின் ஆரம்ப அடையாளமாக இருந்தது. இப்படிதான் சுமார் 200 ஆண்டுகள் கிறிஸ்தவர்கள் ரகசியமாக ஆண்டவரை ஆராதித்து வந்தார்கள். கிபி 250-300 ஆண்டுகள் வரைக்கும் வேதாகமத்துல சொல்லப்படாத எந்த குளறுபடிகளும் திருச்சபைக்குள்ள வரல. எந்த ஆண்டுல இருந்து சபைக்குள்ள கலப்படங்கள் ஆரம்பிச்சதுன்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவுக்கு பின் 300வது ஆண்டு அளவில் ரோமாபுரியை ஆட்சி செய்த கான்ஸ்டன்டியஸ் மன்னனின் மனைவி ஹெலேனா ஒரு ரகசிய கிறிஸ்தவ பெண்மணியாக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. எதுக்காக அவங்க அந்தரங்க கிறிஸ்தவங்களா இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, ரோம சட்டத்தின் அடிப்படையில் கிறிஸ்தவர்கள் தேச துரோகிகள். அவர்கள் கண்ட இடத்தில் கொல்லப்பட வேண்டும் என்பது ரோமர்களின் கொடுமையான சட்டமாக இருந்தது. அந்த காலத்துல முழு உலகமும் ரோமர்களுக்கு கீழதான் இருந்துச்சுன்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இந்த சூழ்நிலையில கான்ஸ்டன்டியஸ் மன்னனோட மறைவுக்கு பிறகு ஹெலேனாவின் மகன் கான்ஸ்டன்டைன் அப்பாவோட இடத்துக்கு ரோமாபுரி ஆள்றதுக்கு வராரு. ஆனா கான்ஸ்டன்டைன் அரசனாக பதவி ஏற்கும் போது தன் தகப்பனுடைய ராணுவ தளபதி மேக்சன்டியஸ் ஒரு குழப்பத்தை விளைவித்து ரோமாபுரிக்கு தான் அரசனாக வேண்டும் என்று ஒரு படையை திரட்டிக்கொண்டு புறப்பட்டார். இந்த நிலைமையில யுத்தம் நடத்துறதுக்கு முடிவெடுக்கிறாங்க. யுத்தத்துல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கதான் ரோமாபுரி ஆள முடியும். யுத்தத்துக்கு முந்தின நாள் இரவுல கான்ஸ்டன்டைன் ஒரு தரிசனத்தை பாக்குறாரு. அந்த தரிசனத்துல ஒரு சிலுவை அடையாளத்தை பாக்குறாரு. அந்த சிலுவை அடையாளத்தை நம்பினவரா போர் செய்யறாரு, யுத்தத்துல வெற்றியும் பெறாரு. இதை தொடர்ந்து நடந்த நிகழ்வுகளை எல்லாம் தன் தாய் ஹெலேனாவிடம் கூறுகிறார் கான்ஸ்டன்டைன் மன்னன். ஏற்கனவே ஹெலேனா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருந்ததால் கான்ஸ்டன்டைன் மன்னனையும் கிறிஸ்துவுக்குள் நடத்துகிறார். போர்ல ஜெயிச்சிட்டோமே அப்படின்ற சந்தோஷத்துல கான்ஸ்டன்டைன் மன்னன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார். கிறிஸ்துவுக்கு பின் 313 ஆண்டில் கிறிஸ்தவர்களை கண்ட இடத்தில் கொலை செய்ய வேண்டும் என்ற சட்டத்தை மாற்றி ஈடிக்ட் ஆஃப் டாலரேஷன், அதாவது இன்று முதல் கிறிஸ்தவர்கள் பொறுத்து கொள்ளப்பட வேண்டும், அவர்கள் கொலை செய்யப்படக்கூடாது என்ற சட்டத்தை பிறப்பித்தார். இந்த காலகட்டத்துலதான் அதுவரைக்கும் ரகசியமா ஆண்டவரை ஆராதிச்சவங்க எல்லாம் வெளியரங்கமா தங்களை கிறிஸ்தவங்கன்னு சொல்லிக்க ஆரம்பிச்சாங்க. கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்ட முதல் ரோம அரசன் கான்ஸ்டன்டைன் மன்னன் தான்.
கிறிஸ்தவத்துக்கு அதிகமாக பாதிப்பு வந்ததும் இந்த ரோம அரசனால் தான். அதுவரைக்கும் கிறிஸ்தவர்களுடைய அடையாளமாக மீன் இருந்தது. கிபி 313 ஆண்டு முதல் சிலுவை கிறிஸ்தவர்களின் அடையாளமாக மாற்றப்பட்டது. அது மட்டும் இல்லாம ரோம அரசாங்கத்தின் மூலமாக கிறிஸ்தவர்களுக்கு எல்லா இடத்திலேயும் சலுகைகளும் முன்னுரிமைகளும் கொடுக்கப்பட்டுச்சு. அதனால மற்ற மதத்தை சேர்ந்தவங்க எல்லாம் அரசாங்கம் கொடுக்கிற இந்த சலுகைக்காக கிறிஸ்தவர்களாக மாறினார்கள். இதனால பெயர் கிறிஸ்தவர்களுடைய தொகை மிகவும் பெருகியது. இந்த சூழ்நிலையில கிறிஸ்தவர்களுக்கு ஆராதிப்பதற்கும் திருச்சபையாக ஒன்று கூடுவதற்கும் ஒரு பொதுவான இடம் இல்லாம இருந்துச்சு. அதனால கான்ஸ்டன்டைன் மன்னன் 313 வருஷத்துல ரோம மதத்தவர்களுடைய தேவாலயங்கள் சிலவற்றை பறிமுதல் செய்து அந்த ஆலயங்கள்ல இருந்த ரோம தெய்வங்களுடைய சிலைகள் எல்லாம் அப்புறப்படுத்திட்டு கிறிஸ்தவர்களுக்கு ஆராதிக்க கொடுக்கப்பட்டது. ரோமர்களின் ஆலயங்களில் கிறிஸ்தவர்களின் ஆராதனைகள் நடைபெற ஆரம்பித்தது. நாளடைவில் ரோம மதம் விழுந்தது, கிறிஸ்தவ மதம் எழுந்தது. உலக வரலாற்றில் முதல் முறையாக கான்ஸ்டன்டைன் மன்னன் தான் கிறிஸ்தவத்தை ஒரு சர்வதேச மதமாக பிரகடனம் செய்தார். எந்தெந்த ரோமர்களின் ஆலயங்கள்லாம் கிறிஸ்தவ ஆலயமாக மாற்றப்பட்டுச்சோ அந்த ஆலயங்களின் உச்சியில் சிலுவை வைக்கப்பட்டது. ஆலயத்தின் மேல் சிலுவை வைக்கும் பழக்கம் இப்படிதான் அறிமுகமானது. இதுவரைக்கும் ஒழுங்கா போயிட்டு இருக்க சபை இப்ப கொஞ்சம் சறுக்க ஆரம்பிக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, ரோம ஆலயங்கள்ல அங்கங்க சிலைகளை வைத்து வழிபட்டு பழக்கப்பட்டவங்களால கிறிஸ்தவ ஆலயங்கள்ல எந்த சிலையுமே இல்லாம அவங்களால வழிபட முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு. ஏன்னா பெரும்பாலான ரோம மதத்தவர்கள் அரசாங்கம் கொடுக்கற சலுகைக்காக தான் கிறிஸ்தவங்களா மாறியிருந்தாங்க. அதனால அவங்களால சிலை வழிபாட்ட விட முடியல. அந்த காலகட்டத்துல பெரும்பாலான மக்கள் கிறிஸ்தவங்களா மாறிட்டதுனால ரோம ஆலயங்களுக்கு சிலைகளை செய்து கொடுத்தவங்களுக்கும் படங்கள் வரைந்து கொடுத்தவங்களுக்கும் இப்ப வேலை வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பதற்காகவும் கிறிஸ்தவர்கள் முறையாக கிறிஸ்தவத்தை அறிந்து கொள்வதற்காகவும் ஒரு முடிவு எடுக்கப்பட்டுச்சு. மரியாளுக்கு தேவதூதன் காட்சி தந்து நீ ஒரு குமாரனை பெறுவாய் அப்படின்னு சொன்ன இடம் துவங்கி இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு மரித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்த சம்பவம் வரைக்கும் முக்கியமான நிகழ்வுகளை படங்களாக வரைந்தோ அல்லது சிலைகளாக வடித்தோ ஆலயங்கள்ல அங்கங்க வைக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்த கருத்தை கான்ஸ்டன்டைன் மன்னனும் ஏற்றுக்கொள்கிறார். இப்படிதான் கிறிஸ்தவ ஆலயங்கள்ல முதல் முதலா சிலைகளை வைக்கிற பழக்கமும் படங்களை வரைஞ்சு அங்கங்க தொங்க விடுற பழக்கமும் உள்ள வந்துச்சு. நாளடைவுல ரோம மதத்திலிருந்து கிறிஸ்தவங்களா மாறினவங்கலாம் அந்த சிலைகளை வணங்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. காலம் செல்ல செல்ல சிலைகளை வணங்குறவங்க பெரும்பான்மையினரா மாறிட்டாங்க. சிலைகளை வணங்க கூடாதுன்னு சொன்னவங்க சிறுபான்மையினரா மாறிட்டாங்க. அதனால அவங்க பேச்சு எடுபடாம போயிடுச்சு. கிபி 320 ஆண்டுல ரோம ஆலயங்கள்ல சிலைகளுக்கு முன்னாடி எப்படி மெழுகுவர்த்தி ஏற்றுவாங்களோ அதே பழக்கம் கிறிஸ்தவத்துக்குள்ளயும் அரங்கேற ஆரம்பித்தது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா ரோம தெய்வ வழிபாட்டு முறைகள் கிறிஸ்தவத்துக்குள் திணிக்கப்பட்டது. கிபி 325 ஆண்டில் இப்போ கொரோனா வைரஸ்னால நிறைய பேர் இறந்து போற மாதிரி அந்த காலத்துல ஒரு விதமான வியாதி பரவியது. அதுல நிறைய சின்ன குழந்தைங்களா சாக ஆரம்பிச்சாங்க. அப்ப ஜனங்களுக்குள்ள ஒரு பதட்டமும் பயமும் நிலவியது. என்னன்னு கேட்டீங்கன்னா, மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெறவங்க தானே பரலோகத்துக்கு போவாங்க, ஆனா ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே இறந்து போற குழந்தைங்களாம் பரலோகம் போவாங்களா நரகம் போவாங்களா அப்படின்ற ஒரு சர்ச்சை எழும்புனுச்சு. அந்த இக்கட்டான சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்கு தான் கிபி 325 ஆண்டில் பரிசுத்த வேதாகமத்தில் குறிப்பிடப்படாத குழந்தை ஞானஸ்நானமும் தெளிப்பு ஞானஸ்நானமும் உள்ளே திணிக்கப்பட்டது. இதை எதிர்த்து ஒரு சிலர் கேள்வி கேட்டாங்க, மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்கிறவங்க தானே பரலோகம் போக முடியும், அதனால குழந்தைங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க தேவை இல்ல அப்படின்னு ஒரு குரூப் சொன்னாங்க. அப்படி கேள்வி கேட்டவங்களை சமாளிக்கிறதுக்கு தான் சரி அப்படின்னா ஒரு 12-13 வயசு வரும்போது உறுதிப்படுத்துதல் ஒன்னு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி குழந்தையா இருக்கும் போது பெற்றுக்கொண்ட ஞானஸ்நானத்தை ஒரு 12-13 வயசுல உறுதிப்படுத்துதல் கன்ஃபர்மேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த உள்ள புகுத்துறாங்க. கிபி 375 ஆண்டுலதான் மரித்தவர்களிடத்திலையும் ஜபிக்கலாம் அப்படின்ற ஒரு சட்டம் அமலுக்கு வருது. கிபி 394 ஆண்டில் திருச்சபையில் நடக்கும் திருப்பலிகள் சட்ட ரீதியாக்கப்பட்டது. 431 ஆண்டில் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, மரியாள் மனுஷனாக வந்த இயேசுவுக்கு தாயா இல்லனா தெய்வ தாயா அப்படின்ற ஒரு வாக்குவாதம் வருது. வாக்குவாதம் ரொம்ப பலத்ததுனால ஓட்டு எடுப்பு நடத்தினாங்க. அந்த ஓட்டு எடுப்புல நிறைய பேர் தெய்வ தாயின்னு சொன்னதுனால மரியாள் ஒரு தெய்வத்தாய் அப்படின்னு பிரகடனம் செய்தார்கள். இது ரோமர்களால கொண்டு வரப்பட்ட உபதேசமே தவிர வேதாகமத்துல மரியாள் மனுஷனாக வந்த இயேசு கிறிஸ்துவுக்கு தாய் அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம். தயவு செஞ்சு நான் சொல்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உலக சரித்திர ஏடுகள்ல அதாவது லைப்ரரிக்கு போய் இதை சரிபார்த்து கொள்ள வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கிபி 500 ஆண்டுலதான்
ஆலயத்துல திருப்பலி நடத்துறவங்க வித்தியாசமான ஆடை அணியணும் அப்படிங்கற ஒரு சட்டத்தை ஏற்றாங்க. கிபி 590ஆம் ஆண்டு முதல் 604ஆம் ஆண்டு வரைக்கும் ரோமாபுரியில் பிஷப்பாக இருந்த முதலாவது கிரகரி அப்படிங்கறவரோட காலகட்டத்துல தான் திருப்பலியில கொடுக்கப்படுற அப்பம் உண்மையிலே இயேசு கிறிஸ்துவின் சரீரமாக மாறுது அப்படினும் திராட்சை ரசம் இயேசு கிறிஸ்துவினுடைய உண்மையான இரத்தமாக மாறுகிறது அப்படினும் ஒரு உபதேசத்தை புகுத்துனார். அதனால தான் ஆர்சில பாத்தீங்கன்னா நன்மை எடுக்கறவங்க அத கடிக்காம அப்படியே விழுங்கிடுவாங்க. அது மட்டும் இல்லாம அப்பமானது உண்மையில இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரமா மாறுறதுனால அதை எல்லாரும் வணங்கணும் அப்படிங்கற ஒரு சட்டத்தையும் போட்டாரு. இந்த பிஷப் கிரகரியின் இன்னொரு உபதேசம் என்னன்னு பாத்தீங்கன்னா இறந்த உடனே ஒரு மனுஷன் உத்தரிப்பு ஸ்தலத்துக்கு போவான் அப்படினும் அங்க இருந்து அவன் செஞ்ச பாவங்களுக்கெல்லாம் தண்டனை அனுபவிச்சிட்டு அதுக்கப்புறம் பரலோகம் போவான் அப்படினும் ஒரு கள்ள உபதேசத்தை சபைக்குள்ள திணிச்சாரு. இவருடைய காலத்துல தான் சபையை நடத்துறவங்க துறவரம் வரணும், அவங்க மக்களோட கலந்திருக்க கூடாது, அவங்க தனித்து இருக்கணும் அப்படின்ற ஒரு சட்டத்தை பிறப்பிச்சாரு. ஆனா நம்ம பைபிள்ல பாக்குறோம் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் மக்களோடு மக்களாகவே வாழ்ந்தார்கள், அவங்க ஜனங்களை விட்டு தனித்து வாழல. இப்படி வருஷத்துக்கு வருஷம் வேதாகமத்துல சொல்லப்படாத விஷயங்கள்லாம் சபைக்குள்ள வந்ததுனால நிறைய பேர் கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சாங்க குருமார்களை. அவங்க கேக்குற கேள்விகளுக்கு எல்லாம் இவங்களால பதில் சொல்ல முடியாததுனால கிபி 600ஆம் ஆண்டுல இருந்து திருப்பலிகள் எல்லாம் லத்தீன் மொழியில நடத்தப்படுவதற்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. 606ஆம் ஆண்டில் ரோமாபுரி திருச்சபை தலைவராக 3வது போனிஃபேஸ் தெரிவு செய்யப்பட்டார். இவர்தான் உலகத்தில் இருக்கும் அத்தனை திருச்சபைகளுக்கும் நான் தான் போப்பாண்டவர் என்று தன்னை அறிமுகம் செய்து கொண்டார். திடீர்னு இப்படி சொன்னா யாரும் ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்றதுனால அவர் என்ன சொன்னார்னு பாத்தீங்கன்னா, ரோமாபுரியில எனக்கு முன்னாடி தலைவர்களாக இருந்த 65 பேரும் போப்பாண்டவர்கள் தான், ஆனா அது அவங்க அறியாம இருந்தாங்க. நான் 66வது போப்பாண்டவர் என்று தன்னை பிரகடனம் செய்து கொண்டார். அது மட்டும் இல்லாம இந்த 3வது போனிஃபேஸ் தன்னை பாப்பாண்டவரை அபிஷேகம் பண்றதுக்கு பாபிலோனிய அரசனை வரவழைச்சார். பாபிலோன் தெய்வங்களை ஆண்டவர் எந்த அளவுக்கு அறிவுறுத்தாருன்னு நம்ம பைபிள்ல படிக்கிறோம். ஆனா இவரு அந்த பாபிலோனிய மதத்து பூஜாரிகளை வைத்து தன்னை போப்பாண்டவராக அபிஷேகம் செய்து கொண்டார். அந்த பூஜாரிகள் தந்திரமா என்ன செஞ்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க மதத்து தெய்வமாகிய செமிரமிஸ் அப்படின்ற பாபிலோனிய தெய்வம் தன்னோட கையில தம்மூஸ் அப்படின்ற குழந்தைய வச்சிருக்கிற படத்தை பரிசலிக்கிறாங்க. என்ன சொல்லி பரிசலிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த படத்துல இருக்கிறது மரியாள் அப்படின்னும் அவங்க கையில இருக்கிறது இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி பரிசலிக்கிறாங்க. இப்படிதான் அந்த படம் திருச்சபைக்குள் வந்தது. இப்படிப்பட்ட வேதத்துக்கு புறம்பான அநீதிகளை ஏற்றுக்கொள்ளாத கிழக்கத்திய கிறிஸ்தவர்கள் சபையை பிரித்து கொண்டு போனார்கள். சபை கிழக்கும் மேற்குமாக பிரிந்தது. இப்படி பிரிஞ்சு போன சபைகள் அந்தந்த நாடுகள்ல தனித்தனி சபைகளாக இயங்கியது. போப்பாண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் பிரிந்து சென்ற சபைகள் தான் ஆர்த்தோடாக்ஸ் சர்ச்சஸ் என்ற பெயரில் இயங்கி வருகிறது. இப்படிதான் கான்ஸ்டன்டைன் மன்னன் காலம் துவங்கி 3வது போனிஃபேஸ் காலம் வரைக்கும் திருச்சபை கொஞ்சம் கொஞ்சமாக சிதைக்கப்பட்டது. அந்நிய மதங்களின் வழிபாட்டு முறைகள் திருச்சபைக்குள் புகுந்தது. சபை பரிசுத்த வேதாகமத்தை விட்டு முற்றிலுமாக விலகியது. பொதுவா சபைகள்ல சிலைகளை ஏன் வச்சிருக்கீங்கன்னு கேட்டா அவங்க சொல்ற முதல் பதில், அந்த சிலைகள் எல்லாம் நாங்க வணங்கல, ஆனா ஞாபகார்த்தமா வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் 786ஆம் ஆண்டில் திருச்சபையார் சிலைகளை வணங்க வேண்டும் என்ற சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. கிபி 786ல் இருந்து இன்று வரைக்கும் அந்த சட்டம் அகற்றப்படவில்லை என்பதுதான் உண்மை. 850ஆம் ஆண்டில் தான் ஹோலி வாட்டர் பரிசுத்த தண்ணீர் பயன்படுத்த துவங்கினார்கள். 890ஆம் ஆண்டில் தான் மரியாளின் கணவர் யோசேப்பையும் வணங்கலாம் என்ற சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. 995ஆம் ஆண்டில் மரித்து போன சபை தலைவர்கள் கூறிய வார்த்தைகள் எல்லாம் வேத வார்த்தைக்கு இணையாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. இந்த இடத்திலிருந்துதான் கத்தோலிக்கர்கள் பரிசுத்த வேதாகமத்தை விட பாரம்பரியத்தை அதிகமா நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. 998ஆம் ஆண்டிலிருந்துதான் வெள்ளிக்கிழமைகளில் உபவாசம் இருப்பதும் லெந்து நாட்களில் அசைவம் உண்ணக்கூடாது என்ற சட்டமும் பிறப்பிக்கப்பட்டது. கிபி 1070ஆம் ஆண்டில் தான் போப்பாண்டவர் தவறில்லாதவர் என்றும் அவர் தவறு செய்ய முடியாதவர் என்றும் சட்டம் போடப்பட்டது. 1079ல் குருவானவர்கள் திருமணம் செய்யக்கூடாது என்ற சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. 1090ல் தான் ஜபமாலை அறிமுகம் செய்யப்பட்டது. 1184 வருஷத்துல கத்தோலிக்கர்களுக்கு விரோதமா யாராவது ஏதாவது பேசினா அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். 1190ஆம் ஆண்டிலிருந்துதான் பாவ மன்னிப்பு சீட்டு, அதாவது பணத்துக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கிற பழக்கம் அறிமுகம் செய்யப்பட்டது. அந்த பாவ மன்னிப்பு சீட்டுல வர்ற வருமானத்தை வச்சுதான் திருச்சபைகள் சுகபோகமாக வாழ ஆரம்பித்தது. 1209ஆம் வருஷத்துல வேதாகமத்தை முறையா வாசிச்ச நிறைய பேரு திருச்சபை தலைவர்களிடம் பல தவறுகளை தட்டி கேட்க ஆரம்பிச்சாங்க. திருச்சபை குருமார்களால பதில் சொல்ல முடியாததுனால இந்த பிரச்சனை
போப்பாண்டவர் வரைக்கும் போனுச்சு. இப்படி எல்லாரும் கேள்வி கேக்குறத தடுக்கிறதுக்கு 1229 ஆண்டுல ஒரு சட்டத்தை போட்டாங்க. அது என்னன்னா, பரிசுத்த வேதாகமும் ரொம்ப புனிதமானது, அதை எல்லாரும் வாசிக்க கூடாது, குருமார்கள் மட்டும் வாசிக்கணும் அப்படின்ற ஒரு சட்டத்தை போட்டாங்க. ஏன்னா திருச்சபையார் பைபிள் படிக்கிறதுனாலதான் நிறைய கேள்வி கேக்குறாங்க. அவங்க பைபிள் படிக்க விடாம பண்ணியாச்சுன்னா அந்த கேள்விகள் வராதுன்றதுனாலதான் இந்த சட்டம் ஏற்றப்பட்டுச்சு. 1414 ஆண்டுல தென் ஐரோப்பிய நாடுகள்ல யாருமே கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு பெரிய காட்டுத்தீ பரவுனுச்சு. இந்த கட்டுப்படுத்த முடியாத காட்டுத்தீயினால பல நாடுகள்ல பல்லாயிரக்கணக்கான திராட்சை தோட்டங்கள் எரிந்து சாம்பலாயிடுச்சு. அதனால அந்த காலகட்டத்துல திராட்சை ரசத்துக்கு தட்டுப்பாடு வந்துடுச்சு. அப்போ ஒரு உபதேசம் கொண்டு வரப்பட்டுச்சு, திராட்சை ரசம் திருச்சபையாருக்கு கொடுக்கப்பட மாட்டாது, எல்லாருடைய சார்பிலையும் குருமார்கள் மட்டும் திராட்சை ரசம் அருந்தலாம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இப்படிப்பட்ட காலகட்டத்துலதான் 1512 ஆண்டுல சபை சரித்திரத்துல ஒரு திருப்புமுனை ஏற்பட்டது. ஆம், இப்பதான் மார்ட்டின் லூத்தர் எழும்புகிறார். இவர் ஜெர்மனியின் விட்டன்பர்க் நகரில் குருவாக இருந்தவர். நல்ல கல்விமான், சின்ன வயசுல இருந்தே ஒரு வக்கீல் ஆகணும்ன்ற கனவோட வாழ்ந்து அதை அடையவும் செஞ்சார். ஜெர்மன் மொழியோடு லத்தீன் மொழியும் கிரேக்க மொழியும் கற்றறிந்தவர். மிகுந்த தேவபக்தி நிறைந்த தேவ மனிதன் இவர். ஒரு முறை வத்திக்கானுக்கு பாத யாத்திரையாக செல்ல முடிவெடுத்தார். இவர் பாத யாத்திரை செல்லும் போது அவர் கவனித்த ஒன்று, துறவர மடங்கள்லாம் இவர் நினைச்ச மாதிரி இல்ல, எல்லாமே தலைகீழா இருந்துச்சு. குருமார்களோட செல்வ செழிப்பான வாழ்க்கை, அது மட்டும் இல்லாம எல்லா பாவங்களோடையும் சொகுசான வாழ்க்கை அவங்க வாழ்றத பார்த்து மார்ட்டின் லூத்தர் மனம் நொந்தார். அதை தொடர்ந்து வத்திக்கானுக்கு வந்தடைந்தார். அங்கும் அவருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அங்கு வாழ்ந்த குருமார்களும் போப்பாண்டவர்களும் வாழ்ந்த சொகுசு வாழ்க்கையை பார்த்து உள்ளம் உடைந்தார். அனைத்தையும் துறந்து வாழ்வதுதானே துறவு வாழ்க்கை, ஆனா இங்க விட்டு வந்ததை விட பல மடங்கு சொகுசா வாழ்றாங்களேன்னு பார்த்து கதறி அழுதார். ரொம்ப வருத்தத்தோட ஜெர்மனிக்கு திரும்பி வந்தார். தன் அறையை பூட்டிக் கொண்டு கண்ணீரோடு ஜெபித்தார். பின்னர் கிரேக்க மொழியில் வேதாகமத்தை வாசிக்க ஆரம்பித்தார். அப்போதுதான் இவர்கள் மொழிபெயர்த்த லத்தீன் வேதாகமத்தில் 95 வித்தியாசங்களை கண்டுபிடித்தார். அப்போது ஒரு முடிவெடுத்தார். பக்தி வைராக்கியம் கொண்டவர்களை தெரிவு செய்து கிரேக்க மொழி வேதாகமத்தை தெளிவாக கற்றுக் கொடுத்தார். கள்ள உபதேசங்களை களைய முற்பட்டார். பாவ மன்னிப்பு சீட்டை பணத்துக்கு விற்பதை தடை செய்தார். சத்திய வசனத்தை கலப்படம் இல்லாமல் தைரியமாய் போதித்தார். அதனால் பெரிய அளவில் பிரச்சனைகளையும் எதிர்ப்புகளையும் சந்தித்தார். எல்லா போராட்டத்தில் இருந்தும் ஆண்டவர் அவரை அற்புதமாக காப்பாற்றினார். மார்ட்டின் லூத்தர் பரிசுத்த வேதாகமத்தை ஜெர்மனியில் மொழிபெயர்த்தார். அதே நேரத்தில் தான் ஜெர்மனியில் அச்சு இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. அதிலே முதல் முதலாக அச்சிடப்பட்டது இவர் மொழிபெயர்த்த பரிசுத்த வேதாகமம் தான். அச்சடிக்கப்பட்ட வேதாகமம் ஜெர்மனியர் கையில் கிடைக்கப்பட்ட பின்னர் சத்தியம் பொதுமக்களுக்கு புரிய ஆரம்பித்தது. சத்தியத்தை தெளிவாய் அறிந்து கொண்டவர்கள் மார்ட்டின் லூத்தருடன் வந்து சேர்ந்து கொண்டார்கள். இப்படி கூடியவர்களுக்கு வத்திக்கான் கொடுத்த பெயர் சபைக்கு விரோதமாக எழும்பிய புரட்சிவாதிகள், அதாவது புரொட்டஸ்டிங் அகைன்ஸ்ட் தி சர்ச் என்று பெயரிட்டார்கள். அதனால்தான் இன்றைக்கு வரைக்கும் கத்தோலிக்கர் அல்லாதவர்களை புரொட்டஸ்டன்ட் என்று சொல்கிறார்கள். 1512 ஆண்டுக்கு பிறகு கத்தோலிக்க திருச்சபை உடைய துவங்கியது. அநேகர் பல நாடுகளில் இருந்து கத்தோலிக்க சபையை விட்டு வெளியேறினார்கள். ஆமாங்க, கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா கத்தோலிக்க சபையை விட்டு வெளியில வந்தவங்கலாம் போட்டியினாலையும் பொறாமையினாலையும் பிரிஞ்சு வரல. பரிசுத்த வேதாகமத்துல சொல்லப்படாத உபதேசங்களும் பழக்கங்களும் பாரம்பரியம் ஆயிடுச்சேன்ற வேதனையில தான் எல்லாரும் வெளியில வந்தாங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, ஆதி திருச்சபை உருவாகிறதுக்கு எத்தனை பரிசுத்தவான்கள் தன்னையே உருக்கி ரத்த சாட்சிகளாக மறித்து சபையை கட்டி எழுப்பினார்கள். இனிமேலும் அவன் ஆர்சி, நான் சிஎஸ்ஐ, அவன் பெந்தேகோஸ்தேன்றதெல்லாம் தாண்டி இயேசு கிறிஸ்துவோட போதனைகளை நம்ம பின்பற்றுறோமான்றதுதான் முக்கியம். நம்மளோட பாவங்களுக்காக உயிரையே கொடுத்தது இயேசு கிறிஸ்து மட்டும்தானே, அவருடைய உபதேசங்களை கை கொள்ளுவோம், மனம் திரும்பி ஞான ஸ்நானம் பெறுவோம், இயேசு கிறிஸ்துவின் உண்மையான சீடனாய் மாறுவோம். God bless. மேட்டிமை நெஞ்சம் கொண்ட மனிதர்கள், வேற்றுமை வேர் கொண்ட விஷமிகள், மனிதரின் பொல்லாத நினைவுகள், இரத்த பிரியம் கொண்ட சிந்தனைகள், தேசங்கள் பாழாகி வழி வகுக்குதே, நிம்மதி சந்தோஷம் கூண்டோடு அழியுதே, தேசங்கள் பாழாகி போக வழி வகுக்குதே, நிம்மதி சந்தோஷம் கூண்டோடு அழியுதே, உள்ளம் உடைகிறோம் தப்பை உணர்கிறோம், உள்ளம் உடைகிறோம் எங்கள் தப்பை உணர்கிறோம், மனம் திரும்பி வாழ வருகிறோம், எங்கள் வாதை நீங்க கெஞ்சி நிற்கிறோம், மனம் திரும்பி வாழ வருகிறோம், எங்கள் வாதை நீங்க கெஞ்சி நிற்கிறோம்.